அனைவருக்கும் வணக்கம். எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக மிகவும் இலகுவான முறையில் இளங்க முறப்படி மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி செய்து காட்டப் போகின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி தயார்படுத்தலாம் என்றும் இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரை என்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டு அருகில் தோன்று அந்த ஓலன்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்க. அப்பொழுது தான் நாம் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சமைக்க போகிறேன் இந்த பூசணிக்காய் கறிக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு போட்டு தான் சமைக்க போகிறேன். அப்படி இந்தளவு ஒரு சைஸ் பூசணிக்காய் எடுத்து நான் வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். இதில் நான் நறுத்தா 400 கிராம் இருக்குது. இந்த 400 கிராம் பூசணிக்காய்க்கு நான் இங்கே மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நான் மரவள்ளிக்கிழங்கும் ஒரு 200 கிராம் அளவு மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. இந்த மரவள்ளிக்கிழங்கை நீங்கள் வெட்டும் போது இப்படி சேப் இல்லாமல் தான் வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு விரைவாக அவிஞ்சி வரும். இந்த வெட்டி கழுவின இந்த மரவள்ளிக்கிழங்கையும் இதுக்குள்ளே போடுறேன். கூடவே இதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகாயையும் இதுக்கெல்லாம் வட்டி போட போகிறேன். நீங்கள் உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் இதுக்கு இன்றைக்கி மிளகாத்தூள் ஒன்றும் போட போகிறதில்லை. அதால் 4 பச்சை மிளகாய் போடுறேன். கூடவே இதில் ஒரு 6 பல் உள்ளி உடைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் வட்டி போட போகிறேன். இப்போ இதுக்கெல்லாம் பச்சை மிளகாய் உள்ளி வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. கூடவே இதுக்கெல்லாம் இந்த கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை பிச்சு போட்டு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வாசமாக இருக்கும். இப்போ இதை அவிய விட போகிறோம். இந்த அவிய விடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். அப்போ நான் இங்கே தண்ணிக்கு பச்சை தண்ணி விடாமல் சுடு தண்ணி விடுறேன். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு அவியாட்டால் பார்த்து விடணும். உப்பு ஒன்றும் போடாமல் இருக்கு. இப்போ நான் இதை மூடி அவிய விட போகிறேன். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இதை அடுப்பில் வச்சு ஒரு மூடியை போட்டு இதை அவிய விட போகிறேன். உங்கள் அவிஞ்ச பிறகு காட்டுறேன். இப்போ இது நல்லா கொதிக்க தொடங்கிட்டது. நான் ஒருக்கா இதை கலந்து விட போகிறேன். அப்போ தான் நான் மேலால் போட்ட மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் கலந்து நல்லா அவிஞ்சு வரும். ஒருக்கா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காயும் அவியும் மட்டும் நான் இதை மூடி விட போகிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமலுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நான் கொஞ்சமாக பால் விட போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் கிடைச்சா தேங்காய் பால் விட்டால் நல்லா மிகவும் சுவையாக இருக்கும். நான் இங்கே வெளிநாடுகளில் கிடைக்கிற பசுப்பால் தான் விடுறேன். இது தண்ணியாக வைக்கக்கூடாது, பிரட்டி வச்சா தான் நல்லா இருக்கும். நான் 1 1/2 கப் அளவு பால் விடுறேன். பால் விட்டு இதை கொதிக்க விட போகிறேன். இதுக்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் உங்களோட கருவாடை கிடைச்சா கருவாடு போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் மிகவும் இந்த கறி வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நான் 1 1/2 தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் போட போகிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் மஞ்சத்தூளுக்கு பதிலாக மஞ்சத்தூளையும் போட்டு மிளகாத்தூள் போட்டு கறி நாங்கள் நோமலாக கறிக்கு போடுற இலங்கை கறி பவுடரும் 1 1/2 தேக்கரண்டி போட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் அந்த உரைப்பு தான் போட்டிருக்கிறேன். அப்போ இதை போட்டு இப்போ கொதிக்க விட போகிறேன். இனி மூடாமலுக்கு தான் நாங்கள் கொதிக்க விட போகிறோம். இந்த டைமில் இந்த பூசணிக்காய்க்கு மரவள்ளிக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு உப்பையும் கலந்து கொதிக்க விட போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் 1/2 கப் தண்ணி விட்டு அவிய விட்டேன். இப்போ 1 கப் பால் விட்டு இந்த பால் எடுத்து வச்ச பாலெல்லாம் நான் விட்டுட்டேன். இந்த பாலையும் விட்டு நான் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இந்த பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு கறி சூப்பராக ரெடி ஆகிட்டது. இப்போ இந்த கறியை அடுப்பை ஓஃப் பண்ணி நான் இறக்கி போட்டு இந்த கறிக்கு தாளிச்சு போட போகிறேன். இப்போ தாளிக்குப்போம். இப்போ இதில் இந்த பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு கறிக்கு தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கிறேன். இந்த சட்டி சூடான பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் வந்து சூடான பிறகு இதில் எடுத்து வச்சுருக்கிற 1/2 தேக்கரண்டி அளவு கடுகு போடுறேன். கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கு பிறகு 1/2 தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் போடுறேன். இந்த பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் முறுக்கா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் எடுத்து வச்சுருக்கிற 1 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போடுறேன். கூடவே இதில் 1 சின்ன வெங்காயம் 1 சின்ன சைஸ் அளவு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன
இந்த வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் விரைவாக வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பை போட்டு கலந்து ஒருக்கா இதை நல்லா வதங்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வதக்கினது தாளித்தது வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ இந்த தாளித்ததை கொண்டு போய் பூசணிக்காய் கறியில் நான் போட போகிறேன். இப்போ நாங்கள் தாளித்தது ரெடி ஆகிட்டது. இப்போ இந்த சமைச்சு வச்சுருக்கிற இந்த பூசணிக்காய்க்குள்ள இந்த தாளித்ததை நான் போடுறேன். போடும்போது ஒரு கால் தேக்கிறண்டி அளவு எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அந்த எண்ணெய் எண்ணெய் வதக்க இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு கறி சூப்பராக ரெடி ஆகிட்டது. இது வந்து நீங்கள் ரைஸோட மீன் கறி சமைக்கிற நாளையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மிகவும் சுவையாக இருக்கும். இதோ நான் இன்று உங்களுக்காக சமைத்த பூசணிக்காயும் மரவள்ளி கிழங்கும் போட்ட கறி வந்து இலங்கை முறைப்படி சமைச்சிருக்கிறேன். தேங்காய் பால் மட்டும்தான் விட இல்லை, மற்றபடி நாங்கள் இது இலங்கை முறைப்படி சமைச்சிருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கு. நீங்கள் ரைஸும் மீன் கறியும் இந்த பூசணிக்காய் கறியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட ஷேர் பண்ணுங்கோ. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிட்டு அருகில் தோன்ற அந்த ஓலன்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் எனோவா, நன்றி.